வணக்கம் சைனாவில் இப்படி ஒரு சித்திரவதை இருந்தது They தே கால் டெட் தி சைனீஸ் வாட்டர் டார்ச்சா மெத்தட் ஆளை கட்டி போட்டுருவாங்களாம் கண்ணை கட்டி போட்டுருவாங்களாம் ஒன்றும் குத்தியெல்லாம் துன்புறுத்தி வெட்டியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க தே வில் மேக் ஹிம் இம் மொபைல் அண்ட் அபவ் ஹெம் வில் பி அ ட்ரிப்பிங் வாட்டர் ஃபாசெட் ஒரு சின்ன ஓட்டம் வழியாக தண்ணி சிந்தி இருக்கும் சொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஒரு ட்ராப்லெட் விழுந்துகிட்டே இருந்ததுன்னா தட் மேன் ஆல்மோஸ்ட் வெண்ட் இன்சேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க யூ மைட் ஆப் ஹர்ட் ஆஃப் திஸ் ஸோ ஐ வெண்ட் அ லிட்டல் ஃபர்தர் அண்ட் டிசைடெட் டு டூ சிம் ரிசர்ச் நிஜமாவே இது உண்மையா அல்லது மித்தா அப்படின்னு இஸ் சம் ட்ரூத் டு திஸ் கட்டி போட்டு தண்ணியை சுட்டிட்டா அது டார்ச்சர் ஆயிடாதான் ஈஸியாக பொறுத்துக்க முடியுமா வாட் மேக்ஸ் இட் டார்ச்சர் இஸ் இஃப் த ஸ்லைட்லி அன்பிரடிக்டபுள் எப்போ அடுத்தது வரும்னு கொஞ்சம் தெரியாமல் ஃப்ரீக்வன்சியை மாற்றினா ஆனால் நிச்சயம் வரும் இனவிட்டபிலி இட்இல் கம் அப்படிங்கிற அந்த த்ரெட் இருக்கும்போது ஐயோ எப்போ வந்து அடுத்தது வந்து பட போகிறது அப்படிங்கிற அந்த டென்ஷன்லேயே த பர்சன் இஸ் மைண்ட் த இனவிட்டபிலிட்டி ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்டெப் சொரைட்டிஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு க்ரீக் ஃபிலாசபியில் ஒன்று இருக்கு அது என்னென்னா ஒரு மில்லியன் மண் துகள்கள் இருக்கிற ஒரு மணல் குவியல் ஒரு மில்லியன் மணல் துகள்கள் அதிலிருந்து ஒரு துகள் எடுத்தா இஸ் இட் ஸ்டில் அர் நாட் இட் இஸ் ஒன் மோர் இஸ் இட் ஸ்டில் நாட் ஓகே அப்படியே எடுத்துட்டே போனா கடைசியில் கடைசியா ஒண்ணு நிற்கும்ல இஸ் இட் அீப் தென் நோ வென் டிட் இட் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் பீயிங் அ ஹீப் டு நாட் பீயிங் அ ஹீப் அப்படின்னு பெருசா விதண்டாவாதம் பேசுவாங்களாம் தி சொரைட்டிஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு ஓகே இதை பார்த்தீங்கன்னா தர் இஸ் ப்ராபப்ளி எ லாஜிக் தே யூ கேன் சே ஒரு மண் துகள் மேலே இன்னொன்று நின்றுருந்தாதான் அது ஹீப் Otherwise, it is just a layer, and that is when it ceases to be a heap. Not by a count, but by a structure. But it's an interesting paradox. When did it cease being a heap? I believe. Closely related to the Sorites paradox is the famous Boiling the Frog story. ஒரு பாத்திரத்தில் கொதிச்சிட்ருக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு தவளையை போட்டால் உடனே தாவி கொதிச்சிடும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு அதில் தவளையை போட்டுட்டு மெதுவாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி செல்சியஸ்ன்னு நீ ஏற்றிட்டு போனேன்னா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வந்தப்புறம் கூட தவளை அங்கேயே உட்காந்துட்ருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டிகிரி நீ ஏற்றினும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஓன் பாடி டெம்பரேச்சர் because it's a cold blooded animal it changes its own body temperature and that's how it survives but when it's too hot it doesn't have any more energy to jump out abadina the story in the fable solranga be aware of your surroundings small changes will accumulate and it might prove detrimental to you You might find out about it too late. So be aware. அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் போய் நான் ரிசர்ச் பண்ணினேன் நிஜமாவே அப்படின்னு பார்த்தா நோரியல் ஃப்ராக்ஸ் கோ த்ரூ திஸ் phenomenon. நீ கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் சரி சில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாலும் சரி ஒரு டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம ஃப்ராக் வந்து ஜாலியாக வெளில தப்பிச்சு போயிடும் But it is a nice metaphor. Aragon or story. Don't be the frog that is caught in boiling water because the changes were too slow for us to perceive. Sari nalavishangal Paklami Ure torture kodhikara frog abdin pakama. Palavrashengla Kumanadi the daffodil principle Abdin The Daffodil Principle. That book is all about. Uh,

அந்த கிட்ட போய் என்ன அழகாக இருக்குது யார் இது ஐ வாண்ட் நோ அப்படின்னு அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் தேடிட்டு போகிறாங்க வேறு யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல போய் ரொம்ப அழகாக இருக்குது அப்போது அந்த வீடு பக்கத்தில் தெர் இஸ் அ லிட்டில் நோட்டீஸ் அந்த நோட்டீஸை பக்கத்தில் போய் உத்து பார்க்குறாங்க அந்த நோட்டீஸில் சொல்லுது ஆன்சர்ஸ் the த I ஐ நோ are ஆஸ்கிங் நீ ஆசைப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிற அந்த பதில்களுக்கு தோ இந்த நோட்டீஸ் வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பதாயிரம் இருக்குப்பா ஐம்பதாயிரம் ஃப்ளவர்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா அண்ட் ஒன் அட் அ டைம் நான் பிளான் பண்ணேன் யார் ஒரு ஆள் ஒரே பெண்மணி ரெண்டு கை ரெண்டு கால் ரொம்ப புத்தி ஒரே பெண்மணி பண்ணின வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த நோட்டீஸில் அழகாக சொல்லுது ஐம்பதாயிரம் பூக்களை ஒரு பெண்மணியா அழகாக இருக்குது ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் நவ் லுக் அட் த ரிசல்ட் அப்படின்னு பார்க்க கேட்க ரொம்ப அழகாக இருக்குது வா அப்படின்னு என் பையன் வந்து டேஃபோடெல்லை பற்றி ஐ வாஸ் ஸ்டாக்கிங் டு ஹிம் அவன் வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் ஹீ டோல்மி அபவுட் தி டேஃபோடெல் அண்ட் ஹீ சேட் எஸ் இட் வில் ரீப்ரொடியூஸ் அதோடைய சீட்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு ஆனால் த டேஃபோடெல் இஸ் ஸோ ஃபினிக்கி இட் வெரி ரேர்லி ஸ்ப்ரெட்ஸ் ஆன் இட் சோன் தனித்தனியாக தனித்தனியாக அதை நடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது பூக்கும் கொஞ்ச நாள் பூத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு அப்படியே ப்ரிசர்வ் ஆகிடும் அது ஆனால் தனித்தனியாக நடணும் அப்படிங்கிறது ஐ கேம் டு நோ ஸோ தி டேஃபோடில் பிரின்சிபல் விச் டாக்ஸ் அபவுட் த ஹோல் வேலி இன் அ ரிமோட் கலிஃபோர்னியன் லொக்கேஷன் கிரியேட்டட் பை ஒன் உமன் ஒன் பல்ப் அட் அ டைம் ஃபார் தேட் மெனி இயர்ஸ் True credit. We know this man, Seth Godin. We have talked often about him. I respect him a lot. And I have been respecting him even before I came to know that he started his blog way back in 2002 on January 15th. And recently he crossed 8,000 blog posts.

personal diary, uh, today it is one of the most read blogs in the world on the internet seven thousand times every day what have you done other than brushing your teeth perhaps seven thousand days seven thousand times think about it Recent time, I the practice. In the practice, there are many amazing lessons you can take away. One beautiful lesson is creativity is not a gift, it is a skill. Creativity is a skill, you can cultivate it one day at a time. The Eat, Pray, Love, have எலிசபெத் கில்பர்டுங்கிறவங்க எழுதினது அவங்க வந்து அந்த புக்கை எழுதினப்புறம் கன எவர் ரைட் அனதர் புக் திஸ் குட் அப்படின்னு பயங்கரமான செல்ஃப் டவுட்டில் மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலி த ஸ்டோரி கோஸ் தட் ஷீ ரோட் அனதர் புக் அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் பப்ளிஷிங் ஜஸ்ட் பிஃபோர் கிவிங் இட் டு த பப்ளி இட் ப்ரே லவ் ஃப்ளாஷ்ட் ஆன் ஹர் மைண்ட் தட் இஸ் அன் அமேசிங் புக் Mega bestseller, became a movie also. Julia Roberts. Aapdiye kuppadu bala And the draft of the book. story So Seth Godin's advice to such people who fear that their best is behind them. He says, your best blog post, your best video, your best book. might be behind you. But the book, the the book, blog post, the video that best defines you is yet to come. நீ உருவாக்கினதிலேயே சிறந்த அந்த படைப்பு உனக்கு பின்னாடி போயிருக்கலாம் கடந்த காலம் ஆயிருக்கலாம் ஆனால் இதுதான் நீ அப்படின்னு சுட்டி காட்டுற அளவுக்கு உன்னுடைய ஐடென்டிட்டியோட ஒத்து போகிறது பாருங்க அது இன்னும் வரவேண்டி இருக்குது ஜஸ்ட் பி ட்ரூ டு இட் கீப் க்ரியேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ